தமிழ் தமிழ் தமிழ்னு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான முழக்கங்கள் வருது. நான் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன், தமிழர்னா யார், அவங்க எங்கே வந்தாங்க, தமிழ்நாடு தமிழரோட பூர்வகுடியா? அதாவதுங்க தமிழ் 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 முழக்கம் வருதுன்னா இந்த மண்ணுக்கு அந்த முழக்கம் வந்துதான் ஆகணும். இவ்வளோ தாமதமாக வருதுங்கிறத இங்கே பிரச்சனை. தமிழன் அப்படிங்கிறது ஒரு இன வரையறை, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய இனத்திற்கு நம்மளுடைய வரையறை வந்து நம்மளோட சிறப்பான விஷயங்களுக்கு அடிப்படையில் வரும். இப்போ ரோமானியர்களுக்கு வந்து ரோம் மொழியை பேசினாலும் அவங்க ரோமானியர்கள் அப்படி கிடையாது, அவங்க ரோமானியர்கள், அவங்க பேசிய மொழி ரோம். அதே போல நம்ம தமிழர்கள் நம்மளுடைய மொழிக்கு பேர் தமிழ்னு வருது. அதற்கு முன்னாடி நமக்கு நாகர்கள்னு ஒரு பேர் இருந்தது. நாகர் அப்படின்னா பாத்தீங்கன்னா நாவகர், முத முதல்ல பேசிய மக்கள்னு பொருள். இப்ப நாகாலாண்டு இதெல்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் முத முதல்ல பேசிய மக்கள் வாழ்ந்த பகுதிங்கிறது தான். நாவை தன் நகம் வைத்து பேசக்கூடியவன் தான் நாவகர். நாவகர்ங்கிறது தான் நாகர் இன மக்கள்னு மாறுது. இதுதான் தமிழர்களுடைய ஆதிகால பெயராகவும் இருந்தது, முதல்ல பேசிய மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையில். இந்த தமிழர்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம குமரிக்கண்டம் அப்படிங்கிற ஒரு தியரியில தான் நம்ம இருக்கோம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய தென் இந்தியாவும் அதற்கும் கீழே இலங்கை, அதையும் கீழே இன்னும் கொஞ்சம் நிலப்பரப்புகளோட சேர்ந்தது ஒரு கண்டம் தான் வந்து குமரிக்கண்டமா இருந்தது. இந்த குமரிக்கண்டத்துடைய எச்சம் தான் இலங்கையும் தமிழ்நாடும், புரியுதுங்களா? இந்த குமரிக்கண்டத்தோட எச்சம், இந்த குமரிக்கண்டம் இன்னும் கீழே பக்ருளி ஆறு வரைக்கும் இருந்திருக்குது. அந்த பக்ருளி ஆறுலாம் இன்னைக்கு வந்து கடலுக்குள்ள போயிருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து உலகம் ஃபுல்லா பரவிறது என்ன காரணம்? தமிழர்களுடைய வணிகம், இதுதான் அடிப்படை. தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வணிகம் செஞ்சாங்க, முதன் முதல்ல மாலுமிகளா இருந்தாங்க. பல்வேறு ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆசிய யானன்பா, அதே போல ஆப்பிரிக்க சிங்கம் தான், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க சிங்கம்னா ஆப்பிரிக்கால மட்டும்தான் இருக்கும். அந்த சிங்கம் அப்படியே மைக்ரேட் ஆகி வேற இடத்துக்கு வந்துச்சுன்னா வேற மாதிரி மாறிடும். அதுக்கு வந்து சில ஆயிரம் வருடங்களுக்கு மேல ஆகும், சில ஆயிரம்னா ஒரு குறைஞ்சது ஒரு 50,000 வருஷத்துக்கு மேல தான் ஒரு மியூட்டேஷன் அந்த உடம்புல ஏற்பட்டு ஒரு உருவ மாற்றத்துக்கு அங்கீகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆப்பிரிக்க யானை ஆசிய யானை ரெண்டோட ஆன்சஸ்டரும் ஒன்று தான், ஆனால் ரெண்டு வெவ்வேறு ஸ்பீசிஸ். ஆனால் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஹோமோசேபியன்ஸ். அவன் என்ன சொல்றான், அப்ப வந்து மனிதர்களுடைய இடமாற்றம் 50,000 வருடங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் சொல்றாங்க ஆய்வாளர்கள். 50,000 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இடத்துல வாழ்ந்த மனிதன் தான். ஏன்னா நம்ம இப்ப ஒரு கரடி இருக்கு அமெரிக்கால, அது கிரிசிலி பியர் பிரவுன் கலர்ல இருக்கும். நம்ம ஆசிய காடுகள்ல அது கருப்பு கலர்ல இருக்கும், புரியுதுங்களா? அதே வந்து வட இதுக்கு துருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் போனீங்கன்னா அது வெள்ளை கலர்ல போலார் பேரா இருக்கு. அப்ப எல்லாம் ஒரே கரடி தான், ஆனா அதோட இடம் மாறினோடனே அதோட இனமே மாறிடுது வெவ்வேறு இனமா. ஆனா மனுஷன் மட்டும் வெவ்வேறு இடத்துல வாழ்ந்தாலும் மாறல. அப்படின்னு என்னன்னா வெவ்வேறு இடத்துக்கு போயே கொஞ்சம் ஆண்டுகள் தான் ஆகுதுங்கிறது தான் வந்து ஆய்வாளர்கள் சொல்ற தீர்ப்பு. அப்ப இந்த மனித இனம் ஒவ்வொரு இனமும் ஒரு பூர்வீகத்துல இருந்து தோன்றியதுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை எந்த ஆய்வாளர்களுக்கும். இப்ப அந்த பூர்வீகம் என்ன, அந்த கார்டன் ஆஃப் ஈடன், நீங்க பைபிள்ல சொல்லக்கூடிய கார்டன் ஆஃப் ஈடன், அங்கதான் மனித இனம் தோன்றுச்சுங்கிறாங்களா, அந்த கார்டன் ஆஃப் ஈடன் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய தேடலா ஆய்வாளர்கள்ட்ட இருந்தது. அந்த தேடலுடைய முடிவுல வந்து ஒட்டுமொத்த வெளிநாட்டு ஆய்வாளர்களும் ஆப்பிரிக்காவா தான் இருக்கணும், ஏன்னா அங்கதான் பல்வேறு விதமான பழங்குடி மக்கள் வாழ்றாங்க. அப்ப ஆப்பிரிக்கா அதுலதான் ஒரு நாகரிகம், எகிப்து நாகரிகம் இதெல்லாம் உருவாயிருக்கு. சோ அதை வச்சு பார்க்கும்போது ஆப்பிரிக்கா தான் உலகத்துடைய பழைய நாகரிகம் அப்படின்னு சொல்லி அவங்க ஐரோப்பியர்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும்பொழுது ஆப்பிரிக்காவுடைய நாகரிகத்துல பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லா பழங்குடி ஆப்பிரிக்க பழங்குடி கதைகள்லயும் அவங்களுடைய கண்டம் மூழ்கப்பட்டது, அங்கிருந்து நாங்க வந்து கரையேறினோம் அப்படிங்கிற கதை தான் இருக்கு. இதே இது அமெரிக்கா இருக்கக்கூடிய மாயன் சிவிலைசேஷன்ல இருக்கு. மாயன் நாகரிகத்திலும் இதே போன்ற ஒரு கதை உண்டு. அதே போல பைபிள்ல நோவா கதை, நோவா கதைன்னா மக்கள் வாழ்றாங்க, ஒரு வெள்ளம் வருது, உயிரினங்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு ஒருத்தர் வந்து கரை சேர்க்கிறாருங்கிற கதை தான் வருது. ரெண்டாவது ஆஸ்திரேலியா பழங்குடிகள் போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க அபார்ஜின்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்டயும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அப்ப எல்லாருடைய பழங்குடி கதைகளையும் கடல் வெள்ளம் வந்திருக்கு, ஆனா எங்குமே இங்க அது வந்துச்சுன்னு கிடையாது, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இருக்க கதைகள்ல மட்டும்தான் குமரிக்கண்டம் ஒண்ணு இருந்தது, அங்க நம்ம வெள்ளம் வந்து நம்ம இனம் அழிஞ்சது அப்படிங்கிற வரலாறு உண்டு, வேற எங்கேயுமே கிடையாது. அந்த குமரிக்கண்டத்தை தான் இவங்க என்ன பண்ணாங்க, அட்லாண்டா அப்படிங்கிற பேர்ல இவங்க முதல்ல உலர்னானுங்க ஐரோப்பியர்கள். அட்லாண்டான்னு ஒரு இமேஜினரி இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது அட்லாண்டாவா இருக்க வாய்ப்பு இல்லை, அது இங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு அது லெமூரியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த ரெண்டுமே தவறான கோட்பாடு. குமரிக்கண்டம்ங்கிறது தென்னகம் தமிழகத்துக்கு கீழே இருந்த பகுதி தான் குமரிக்கண்டமாக அழைக்கப்பட்டது. இந்த குமரிக்கண்டம் தான் இவங்க சொல்ற அட்லாண்டா, இவங்க சொல்ற லெமூரியா, இது எல்லாமே இது எல்லா இந்த துணுக்குகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த மைத்தாலஜிக்கல் ஃபேக்ட், இந்த இது சார்ந்த வரலாறு சார்ந்த விஷயங்களை நம்ம அணுகும் பொழுது தமிழர்கள் தான் தொன்மை வாய்ந்த இனம்ங்கிறது தெரியுது.